செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். 12 ராசிகளுக்கும் சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். அடுத்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 பாதங்களை பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சனி பகவான் மிக மிக நல்லவர், மிக மிக நல்லவர். அப்படிப்பட்ட நல்ல சனி பகவான் இதுவரை 9வது பாவத்திலிருந்து இப்போது 10வது பாவத்திற்கு வருகிறார். உங்கள் தகப்பனுடைய தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களானால் நிச்சயமாக தொழில் விருத்தி இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சி நடந்த உடனே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் விரைவில் நடந்தேறும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனமும் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்கள் வெளிநாட்டு வேலை என்பது கிடைக்கும். ஆனால் சொற்ப காலங்கள், சுமார் 5 வருடங்கள் வெளிநாட்டிலிருந்து மீண்டும் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு வரும். இருந்தாலும் வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால் உடனடியாக அதற்கு தீர்வு கிடைக்கும். விரைவில் அதற்குரிய நல்ல மருந்துகள் கிடைத்து நன்மைகளை பெறுவீர்கள். இன்டர்வியூக்கு சென்றால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். ஒரு யோகமான சனிப்பெயர்ச்சியாகத்தான் இந்த பெயர்ச்சியும் இருக்கிறது. இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியும் அவரே, தொழில்ஸ்தானாதிபதியும் அவரே. நல்ல தொழில், நல்ல பாக்யம் அனைத்தும் உங்களுக்கு காத்திருக்கிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு விரைவில் வேலைவாய்ப்பு சனிப்பெயர்ச்சி நடந்த 3 மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் நல்ல வேலைகள் கிடைக்கும். தொழிலை இடம் மாற்றம் செய்ய விரும்புபவர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே உங்களுக்கு அமையும். ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12வது இடத்தை பார்வையிடுகிறார். 12வது இடம் என்பது சைனசுகஸ்தானம். ஆகவே தூக்கத்தை சிறிது குறைத்து கொள்வீர்கள் என்றால் தொழில்துறையில் அலைச்சல் அந்த அளவு அதிகமாக இருக்கும். தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருப்பதனால் தொழில்துறையை பற்றி நிறைய நீங்கள் சிந்திப்பதனால் தூக்கம் குறைவாகவே இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இல்லாவிட்டால் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் அடுத்து உங்கள் ராசிக்கு 4வது இடத்தை அவர் பார்க்கிறார். 4வது இடம் என்பது ஆரோக்கியஸ்தானம். ஆகவே ஆரோக்கியத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சரியான நேரத்தில் தூங்குங்கள், நிச்சயமாக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆனால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று விடுவார்கள், நல்ல அக்கறையுடன் படித்து விடுவார்கள். உங்கள் ராசிக்கு 7வது இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல பார்வையாக பார்க்கிறார். ஆகவே திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். சந்தோஷம் நிச்சயமாக நன்றாகவே இருக்கும். இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குருபவான் அடுத்து விரயஸ்தானத்திலே வந்து அதன் பிறகு உங்கள் ராசியிலே வருகிறார். ஆகவே குருடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ராகுகேதுவுடைய பெயர்ச்சி கூட உங்களுக்கு லாபஸ்தானத்தை நோக்கி போவதனால் நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி சென்ற சனி பெயர்ச்சியை விட உங்களுக்கு நல்ல அனுகூலமான சந்தர்ப்பத்தை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக 70% நல்ல பலன்களை நிச்சயமாக நீங்கள் பெற்று விடுவீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையில் எந்த காரியத்தை செய்தாலும் முதல் தடவை ஆரம்பிக்கும் போது சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 2வது முறை நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெற்று விடுவீர்கள். இந்த தடைகள் நீங்குவதற்காக சில பரிகாரங்கள் என்னென்றால் இந்த பரிகாரத்தின் மூலமாக தடைகளை நீக்கி நன்மைகளை பெற முடியும். இதற்கு பரிகாரமாக அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று விட்டு வர வேண்டும். திருநள்ளாறு சென்று அங்கே இருக்கின்ற தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற சனி பகவானை வழிபாடு செய்து விட்டு வாருங்கள். அதற்கு முன்பாக
திருநள்ளாறில் இருக்கின்ற அந்த சனி குலத்திற்கு நீராட வேண்டும், அல்லது நீராடாவிட்டாலும் அங்கே இருக்கின்ற தீர்த்தத்தை தெளித்து கொண்டு அங்கே இருக்கின்ற விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அங்கே சிவபெருமானையும் அங்கே இருக்கின்ற பைரவரையும் வணங்கிவிட்டு அதன் பிறகு சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரத்தை அணிவித்து அர்ச்சனை உங்கள் பெயருக்கும் உங்கள் குடும்பத்தாரின் பெயருக்கும் செய்துவிட்டு அங்கே இருக்கிற அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு அந்த சனி குலத்திற்கு எதிரிலே இருக்கின்ற கோயில் பெருமாள் கோயில், அந்த கோயில் நள நாராயண பெருமாள் கோயில், அந்த நள நாராயண பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக தொழில்துறையில் இருக்கின்ற எல்லா தடைகளும் விலகி நன்மைகளை பெறுவீர்கள். பிரதி வாரமும் சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற கோயிலுக்கு சென்று வைத்து விட்டு வாருங்கள். இந்த சனி பெயர்ச்சி அமோகமான நல்ல பலன்களை தர இருக்கிறது. சந்தோஷத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடைக்காது.